ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வருகின்ற 14ஆம் தேதியே கடைசி நாள் வெளியான புதிய தகவல். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதற்காக அரசு தரப்பிலிருந்து ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ரேஷன் கார்டுகள் மூலமாக ரேஷன் கடைகளில் இலவசமாகவும் மலிவு விலையிலும் அரிசி, பருப்பு, கோதுமை, எண்ணெய், சர்க்கரை போன்ற பொருட்களும் வழங்கப்பட்டு கொண்டு ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்கள் தங்களுடைய ரேஷன் கார்டில் திருத்தம் செய்ய வேண்டியிருக்கும். புதிய உறுப்பினர் பெயர் சேர்த்தல், உறுப்பினர் பெயர் நீக்குதல் போன்ற மாற்றங்களை செய்ய நினைப்பவர்கள், அதேபோல் மொபைல் நம்பர் அப்டேட், பயோமெட்ரிக் அப்டேட் போன்ற திருத்தங்களை செய்ய வேண்டிய அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்பது இப்பொழுது வந்திருக்கிறது அப்படின்னு. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்கள் இது போன்ற திருத்தங்களை செய்வதற்கு தமிழக அரசு சார்பாக ஒவ்வொரு மாதமும் மண்டல வாரியாக சிறப்பு குறைதீர்ப்பு முகாம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த முகாம்களில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்கள் தங்களுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். அப்டேட் செய்வது மட்டுமல்லாமல் ரேஷன் தொடர்பான புகார்களையும் இங்கே பதிவு செய்ய முடியும். பொதுமக்களுக்காக இந்த குறைதீர்ப்பு முகாம் வருகின்ற December 14 சனிக்கிழமை நடைபெறுகிறது என்று தமிழக அரசின் சார்பாக அதிரடியான அறிவிப்பு கொடுக்கப்படும். சனிக்கிழமை காலை 10 முதல் மதியம் 1 வரை சென்னை மண்டல உதவி ஆணையர் வட்ட வழங்கல் அலுவலகங்களில் குறைதீர்ப்பு முகாம் நடத்தப்படுகிறது. இதற்கான அறிவிப்பை தமிழக அரசு சற்று முன் வெளியிட்டிருக்கிறது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு குறைதீர்ப்பு முகாம்களில் கலந்து கொண்டு தங்களுடைய ரேஷன் கார்டு தொடர்பான அப்டேட்களை செய்வதோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய குறைகளையும் நிவர்த்தி செய்து கொள்ளுமாறு தமிழக அரசின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் என்பது இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையானது. அதாவது, ரேஷன் கார்டில் நீங்கள் பெயர் மாற்றணும் அல்லது உங்களுக்கு ஏதேனும் வேறுதும் பிரச்சனைகள் இருக்கிறது அல்ல உங்களுடைய ரேஷன் கார்டு கடையில் வந்து ரேஷன் கடை அந்த விற்பனையாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுறார், குளறுபடிகள் பண்ணுகிறார், ஏமாத்துறாரு, அப்படி இல்லை உங்களால் ரேஷன் பொருட்கள் வாங்க போக முடியல, அதாவது முதியவராக இருக்கீங்க இல்லை வேறு இடத்துல வெளியூரில் இருக்கீங்க உங்களால் போக முடியல, ஆனால் எங்களுக்குரிய பொருட்களை நான் வாங்கியே ஆக வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பதிலாக நாமினியாக இன்னொரு நபரை நியமித்துக் கொள்ள உங்கள் ரேஷன் கார்டை அவருடைய கைரேகை வைத்து அவர் வாங்கிக் கொள்வார். அதற்குமே இந்த சிறப்பு முகாம்களில் ஏற்பாடுகள் என்பது செஞ்சு கொடுக்கு. ஒவ்வொரு மண்டல வாரியாக பார்த்தீங்கன்னா துணை வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாதம் 2 சனிக்கிழமை கண்டிப்பாக காலை 10 முதல் மதியம் 1 வரை ரேஷன் கார்டு குறைதீர்ப்பு முகாம் என்பது அனைத்தர்களும் நடத்தப்பட்டுக் கொண்டு அந்த இடத்துல நீங்கள் பெயர் சேர்க்க வேண்டாலும் சரி அல்லது மொபைல் நம்பர் மாற்றம் செய்யணுமா இல்லை வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்கிறதா நீங்கள் வாங்க முடியல அப்படின்னா உங்களுக்கு பதிலாக இன்னொரு நம்பரையும் சேர்த்து கொள்ளலாம். அந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளுக்கும் நேரடியான தீர்வுகள் அங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசின் சார்பாக அதிரடியான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது வருகின்ற 14 மதியம் 1 வரைக்கும் தான் கால அவகாசம் என்பது. அதை விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த மாதம் அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் நீங்கள் பண்ணுற மாதிரி வரும். ஆன்லைனில் பண்ணீங்க அப்படின்னா 1-2 கூட மாறுவதற்கு கால அவகாசம் என்பது ஆகும் அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.